கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் உள்ளிட்ட ஏழு இடங்களில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள் செப்டம்பர் மாத இறுதியில் நிறைவு பெறும் என்று தமிழ் வளர்ச்சி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கூறியுள்ளார். இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு கட்டப்பணிகளை முடித்துள்ளது என்றும் தற்போது நடந்து வரும் ஆறாம் கட்ட அகழாய்வில் 3,959 தொல்பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். இந்த ஆறாம் கட்ட அகழாய்வில் பிராமி உள்ளிட்ட எழுத்து வடிவங்கள், எடைக்கற்கள், சூது பவளம், முதுமக்கள் தாழி, எலும்பு கூடுகள், தங்க நாணயங்கள், முன்கற்கால ஆயுதங்கள், மேற்கூரை ஓடுகள், இரும்பு உலை, வாய்க்கால் போன்ற கட்டிடப் பகுதி உள்ளிட்ட பல பொருட்கள் கிடைத்துள்ளன என்றார். மேலும் இதுவரை செய்து முடிக்கப்பட்ட 40 அகழாய்வு பணிகளை தொகுத்து மேல் உருவாக்கம் செய்ய இருப்பதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.